NCM Learning Center. வணக்கம் நண்பர்களே, நம்ம இந்த வீடியோவில் டிஎன்பிசி நடத்திய கம்பைன்ட் இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாமினேஷன்ஸ் 2024 அதில் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் கொஸ்டின் பேப்பரில் ரினோபிள் எனர்ஜி சோர்சஸ் அண்ட் ஸ்டோரேஜ் டிவைசஸ் சப்ஜெக்ட்ஸில் என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, அதை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த சப்ஜெக்டை பொறுத்தவரையில் மொத்தம் 20 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. அதில் விண்ட் எனர்ஜி கான்செப்ட்ஸில் ஒரு 4 கொஸ்டினும், சோலார் எனர்ஜி கான்செப்ட்ஸில் ஒரு 7 கொஸ்டினும், பேட்டரிஸ் அண்ட் ஃபியூல் செல் அந்த கான்செப்ட்ஸில் ஒரு 6 கொஸ்டினும், மைக்ரோ ஹைட்ரல் பவர் பிளான்ட் அதில் ஒரு 2 கொஸ்டினும் மொத்தம் 19 கொஸ்டின்ஸ் இருக்குது. இன்னொரு கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா தெர்மல் எனர்ஜியில் கேட்டு கேட்டிருந்தாங்க, அந்த கொஸ்டின் வந்து தப்பாக இருக்குது, ஸோ அதனால் ஸ்கிப் பண்ணியாச்சு. ஓகேங்களா, மொத்தம் 20 கொஸ்டின்ஸ், 20ல் இப்போ நம்ம 19 கொஸ்டின்ஸ் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா, இதை டாபிக் வைஸாக 1 by 1 நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு விண்ட் எனர்ஜி கான்செப்ட்ஸ் வந்து நம்ம ஆரம்பிக்கலாம். விண்ட் எனர்ஜி கான்செப்ட்ஸில் ஃபஸ்ட் கொஸ்டின்ஸ், இதை சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி விண்ட் எனர்ஜி கான்செப்ட்ஸில் வந்து நம்ம வந்து ஒரு டீட்டெயிலாக ஒரு வீடியோஸ் கொடுத்துருக்கோம். அந்த வீடியோ ஃபுல்லாக நீங்கள் கோத்ரூ பண்ணீங்கன்னா ஒரு 1/2 hour வரக்கூடிய வீடியோ, அதை ஃபுல்லாக நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா விண்ட் எனர்ஜி கான்செப்ட்ஸில் உங்கள் எல்லா கொஸ்டினும் நிறையா கொஸ்டின் உங்களால் சால்வ் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட் நீங்கள் அதை கோத்ரூ பண்ணி வந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சரிங்களா, அந்த வீடியோடைய லிங்க் வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கேன், நீங்கள் கொஞ்சம் ரெஃபர் பண்ணிக்கோங்க. சரியா, அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டக்கு டக்கு ஆன்சர் பண்ணிடலாம். இல்லை ஃபஸ்ட் கொஸ்டின்ஸ், பவர் ஆஃப் ஏர் மாஸ் ஃப்ளோ, விண்ட் ஜென்ரேஷனில் பவர் வந்து எதை டிபெண்ட் இருக்காது அப்படின்னு சொல்லி இங்கே சொல்கிறாங்க. ஸோ விண்ட் எனர்ஜியை பொறுத்தவரையில் பவர் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த டர்பைனோட கைனடிக் எனர்ஜியை பொறுத்து தான் இருக்க போகுது. அந்த கைனடிக் எனர்ஜி ரிலேஷன்ஸ் நமக்கு தெரியும், அந்த வீடியோ பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். கைனடிக் எனர்ஜி பார்த்தீங்கன்னா ஆஃப் இன் ரோ ஏ V1 - V2 3 சரியா, இதில் வந்து ரோங்கிறது ஏர் டென்சிட்டி, ஏங்கிறது ஏரியா இன் விச் ஏர் பாசஸ், V1 V2 அப்ஸ்ட்ரீம் ஸ்பீடு வெலாசிட்டி, டிங்கு டைம். சரியா, அப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த கைனடிக் எனர்ஜி இதில் உள்ள எல்லாத்தையும் தான் இந்த பவர் தான் டிபெண்ட் இருக்கும். அப்போ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காது ஏதோ டிபெண்ட் இருக்காதுன்னு கேட்குறாங்க, ஏர் டென்சிட்டி டிபெண்ட் இருக்காதா அப்படின்னு பார்த்தோம். இந்த ரிலேஷன்ஸில் பார்த்தீங்கன்னா ஏர் டென்சிட்டி டிபெண்ட் இருக்கும், ரோங்கிறது ஏர் டென்சிட்டி அதை டிபெண்ட் இருக்கும், அடுத்து ஏரியா டிபெண்ட் இருக்கும், சிங்கிறது தப்பான ஆப்ஷன்ஸ், V1 V2 விண்ட் ஸ்பீடு அப்ஸ்ட்ரீம் டவுன் ஸ்ட்ரீம் இப்படி விண்ட் ஸ்பீடு. ஸோ அப்போது ஏர் டென்சிட்டி டிபெண்ட் இருக்கும், விண்ட் ஸ்பீடு டிபெண்ட் இருக்கும், ஏரியாவை டிபெண்ட் இருக்கும், மாய்ஸ்டர் ப்ரெஷர் இந்த ஏர் அதுதான் டிபெண்ட் இருக்காது. ஸோ ஆப்ஷன் டி வந்து கரெக்ட் ஆன்சர்ஸ். இந்த ரிலேஷன்ஸ்லேருந்தே நம்ம சொல்லிடலாம். அடுத்து ரெண்டாவது கொஸ்டின்ஸ், இதே சேம் தான், பவர் எக்ஸ்டர்ட் பண்ணுற விண்ட் எனர்ஜியில் அது எதுக்கு ப்ரொபோஷனலாக இருக்கும் அப்படின்னு சொல்லி, வெலாசிட்டி வி வந்து வெலாசிட்டி அதுக்கு எப்படி ப்ரொபோஷனலாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ திரும்ப தெரிஞ்சதான் அதே ரிலேஷன்ஸ் தான், பவர் வந்து கைனடிக் எனர்ஜி டிபெண்டாக இருக்கும், கைனடிக் எனர்ஜி ரிலேஷன்ஸ் நமக்கு தெரியும், ஆஃப் ரோஏ V1 - V2 3 V1 - V2 டிஃபரன்ஷியல் ஸ்பீடு அப்ஸ்ட்ரீமுக்கும் டவுன் ஸ்ட்ரீமுக்கும் உள்ள வெலாசிட்டி டிஃப்ரென்ஸ். ஸோ அப்போது வெலாசிட்டி ஆஃப் த விண்டினுடைய க்யூபுக்கு தான் ப்ரொபோஷனல், இல்லை பார்த்தீங்கன்னா க்யூப் தான் இருக்குது. ஸோ க்யூப்க்கு தான் ப்ரொபோஷனல், இப்போ வி க்யூப்ங்கிற ஆன்சர்ஸ் கரெக்டான ஆன்சர்ஸ் பி, ஆப்ஷன் பி வந்து கரெக்ட் ஆன்சர்ஸ். ஓகேவா, அந்த ரிலேஷன்ஸில் நம்ம சொல்லிடலாம். அடுத்து மூணாவது கொஸ்டின்ஸ், ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான், விண்ட் எனர்ஜி ஜென்ரேட்டர்லேருந்து ரேஷியோ அவரேஜ் பவர் டு தி ரேட்டட் பவர் என்னவாக இருக்கும். இது வந்து நம்ம பவர் சிஸ்டத்தில் வந்து படிச்சிருப்போம், பெர்ஃபார்மன்ஸ் ஒரு பவர் பிளான்டுடைய பெர்ஃபார்மன்ஸ் படிச்சிருப்போம், மேக்ஸிமம் டிமாண்ட் என்ன, அவரேஜ் லோடுனா என்ன, யூட்டிலிட்டி ஃபேக்டர்னா என்ன, அடுத்த கெப்பாசிட்டி ஃபேக்டர்னா என்ன அப்படிங்கிறத நம்ம படிச்சிருப்போம். அதுலேருந்து சொல்லிடலாம், கெப்பாசிட்டி ஃபேக்டர் தான் அவரேஜ் லோடுக்கும் மேக்ஸிமம் ரேட்டட் பவருக்கும் உள்ள ரேஷியோ. ஸோ ஆப்ஷன் ஏ வந்து கரெக்ட் ஆன்சர்ஸ். ஓகேவா, அடுத்து ஃபோர்த் கொஸ்டின்ஸ், விண்ட் எனர்ஜி இஸ் ஹார்னஸ்ட் பை யூசிங் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இது ஆப்ஷனை பார்த்தே நம்ம சொல்லிடலாம். ஆப்ஷன் ஏல பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான் ஜென்ரேட்டர்னு இருக்குது, கண்டிப்பாக தப்பு, எலக்ட்ரான் ஜென்ரேட்டர் வராது, விண்ட் எனர்ஜியில் எலக்ட்ரான் ஜென்ரேட்டர் வராது, டர்பின் ஜென்ரேட்டர் கண்டிப்பாக வரும், டர்பின் ஜென்ரேட்டர் வந்து கண்டிப்பாக வரும், விண்ட் எனர்ஜியில் வந்து நிறைய டைப்ஸ் ஆஃப் டர்பின்ஸ் இருக்குது, நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம், அதை பார்த்து புரியும். இப்போ டர்பின் ஜென்ரேட்டர் கரெக்டாக இருக்கும். அடுத்து வேப்பர் ஜென்ரேட்டர் கண்டிப்பாக கிடையாது, ஸ்டீம் ஜென்ரேட்டர் ஜிம் ஸ்டீமே கிடையாது, தெர்மல் கிடையாது, ஸோ தெர்மல் தான் ஸ்டீம் வரும், ஸ்டீம் ஜென்ரேட்டர் கிடையாது. ஸோ ஆப்ஷன் பி வந்து கரெக்ட் ஆன்சர்ஸ். ஓகேவா, ஓகே. இப்போ விண்ட் எனர்ஜியில் 4 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, 4 சால்வ் பண்ணியாச்சு. இனி வந்து சோலார் எனர்ஜி கான்செப்ட்ஸ், சோலார் எனர்ஜி கான்செப்ட்ஸ்க்கும் ஒரு டீட்டெயிலாக நம்ம ஒரு வீடியோ கொடுத்துருக்கோம், 1/2 hour வீடியோ, நீ அந்த 1/2 hour மட்டும் ஃபுல்லாக நீங்கள் ஓத்து பண்ணிட்டீங்கன்னா சோலார் எனர்ஜி கான்செப்ட்ஸ்லாம் உங்களுக்கு ஃபுல்லாக கிளியர் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிரும் எல்லா கான்செப்ட்ஸுமே. ஸோ அந்த வீடியோடைய லிங்க்கும் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஓகேவா, ஓகே. ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ஸ், இதில் வந்து சோலார் செல்லுடைய அவுட்புட் பவர் மட்டும் கண்டுபிடிக்கணும், எஃபிஷியன்சி கொடுத்துட்டாங்க, இன்புட் பவர் டென்சிட்டி கொடுத்தாங்க. ஸோ நமக்கு தெரியும் எஃபிஷியன்சிங்கிறது தெரியும் ஃபார்முலா, அவுட்புட் பை இன்புட் பவர் இந்த 100 தெரியும், எஃபிஷியன்சி அண்ட் பெர்சன்டேஜ்.
ஓகேவா. இப்போ நமக்கு என்ன வேணும், அவுட்புட் பவர் வேணும், அவுட்புட் பவர் வேணும். அப்போ நமக்கு என்ன தெரியணும், இன்புட் பவர் தெரியணும், எஃபிஷியன்சி தெரியணும். எஃபிஷியன்சி கொடுத்துட்டாங்க, 30% கொடுத்தாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ நம்ம இன்புட் பவர் கண்டுபிடிக்கணும். ஸோ நான் கொடுத்துருக்கிறது இன்புட் பவர் டென்சிட்டி கொடுத்துருக்காங்க, ஏரியா கொடுத்துருக்காங்க. அப்போ இன்புட் பவர் டென்சிட்டியை பார்த்தீங்கன்னா இன்புட் பவர் பை ஏரியா. ஏன்னா பவர் டென்சிட்டிங்கிறது என்னது, பவர் பை ஏரியா. ஓகேவா. அப்போ இன்புட் பவர் டென்சிட்டி இஸ் கிவன், ஏரியா கிவன். அப்போ நம்ம இன்புட் பவர் இதில் கமிச்சிக்கலாம். சப்ஜெக்ட் பண்ணுறேன், ஏரியா பார்த்தீங்கன்னா என்ன, 100 cm². ஆனால் டென்சிட்டி பார்த்தீங்கன்னா 1000 வாட்டர் மீட்டர் ஸ்கொயர் இருக்கு. பவர் டென்சிட்டி 1000 வாட்டர் மீட்டர் ஸ்கொயர் இருக்கு, ஏரியா வந்து எனக்கு cm² இருக்கு, சென்டிமீட்டரை வந்து மீட்டரை மாற்றுறேன். ஸோ 100 × 10⁻²× 10⁻², ஏன்னா சென்டிமீட்டர் ஸ்கொயர் 2 cm² வரும். ஸோ அதனால் 10⁻²× 10⁻²னு போடாச்சு. ஓகேவா. அப்போது இன்புட் பவர் இதை சப்ஜெக்ட் பண்ணுறேன், அப்போ இன்புட் பவர் எனக்கு கிடைக்குன்னா 10 வாட்ஸ் எனக்கு கிடைக்கும். ஓகேவா. இப்போது இன்புட் பவர் தெரிஞ்சிடுச்சு இந்த சப்ஜெக்டில், இந்த இக்குவேஷன்ஸில் எஃபிஷியன்சி எனக்கு எவ்வளவு, 30% எனக்கு தெரிஞ்சிடுச்சு. அப்போது இதை சிம்பிளை பண்ணோம்னா எனக்கு என்ன வரும் அப்படின்னா 3 வாட்ஸ் எனக்கு கிடைக்கும். ஸோ ஆப்ஷன் டி வந்து கரெக்ட் ஆன்சர்ஸ். சரியா, ஏன்னா இன்புட் வந்து இங்கே வாட்ஸில் இருக்குது, அப்படி போய் கண்டிப்பாக இதுவும் வாட்ஸில் இருக்கும், 3 வாட்ஸ். நீங்கள் சப்ஜெக்ட் பண்ணீங்கன்னா ஒரு 3 கிடைக்கும். ஓகே. அடுத்து 6வது கொஸ்டின்ஸ், இதுவுமே அவுட்புட் ஒர்க் அப்படிங்கிறது தான், சோலார் எனர்ஜி கான்செப்ட்ஸ். 2வது கொஸ்டின்ஸ் இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல் சன்லைட் ஃபாலிங் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபுல் சன்லைட் ஃபாலிங் கொடுத்துருக்காங்க, 15% எஃபிஷியன்சி கொடுத்துருக்காங்க, சோலார் செல் ஏரியா கொடுத்துருக்காங்க, ஆங்கிள் எவ்வளோ டிகிரி இருக்குங்க சொல்லிட்டாங்க. இப்போ அவுட்புட் பவர் கண்டுபிடிக்கணும். ஃபுல் சன்லைட் ஃபாலிங்னா சோலார் இன்புட் பவர் இன்டென்சிட்டி, இன்புட் பவர் இன்டென்சி அதாவது இரேடியன்ஸ் பார்த்தீங்கன்னா 1000 வாட் பர் மீட்டர் ஸ்கொயர். சரி, இன்புட் பவர் இன்டென்சிட்டி கொடுக்கலையே அப்படின்னு நினைக்க வேண்டாம், இன்புட் பவர் இன்டென்சிட்டி கொடுத்துருக்காங்க. எப்படி அது டேரெக்டாக கொடுக்காம இன்டெரக்டாக கொடுத்துருக்காங்க. ஃபுல் சன்லைட் ஃபாலிங் அப்படின்னு இருந்ததுன்னா நம்ம இப்படி எடுத்துக்கணும், இன்புட் பவர் டென்சிட்டி வந்து 1000 வாட் பர் மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு எடுத்துக்கணும். ஓகேவா. அப்போது இன்புட் பவர் டென்சிட்டி வித் இன்க்ளைன் கொடுத்துருக்காங்க, இன்புட் டென்சிட்டி வித் இன்க்ளைன், 60° இன்க்ளைன். அப்போது நார்மல் பிளேயருடைய இன்புட் பவர் டென்சிட்டி இன்டூ அந்த ஹாஸ் இன்க்ளைனேஷன் ஆங்கிள் ஹாஸ் 60 இன்க்ளேஷன் கொடுத்தாங்கன்னா இந்த ரிலேஷன் யூஸ் பண்ணணும். சரி, இன்புட் பவர் டென்சிட்டி வித் இன்க்ளைன் பார்த்தீங்கன்னா நார்மலாக உள்ள இன்புட் பவர் டென்சிட்டி இன்டூ காஸ் ஆல்ஃபா எவ்வளோ ஆங்கிள் இருக்குது அப்படிங்கிறது. ஸோ இப்போ இதில் காஸ் 60 பார்த்தீங்கன்னா 0.5, காஸ் 60 பார்த்தீங்கன்னா sin 30 வரும் 0.5. அப்போ வேல்யூ வந்து 500 வாட் பர் மீட்டர் ஸ்கொயர் கிடைக்கும். இன்புட் பவர் டென்சிட்டி தெரிஞ்சிச்சு, இன்க்ளைன்டு பிளேனுக்கு இன்புட் பவர் டென்சிட்டி தெரிஞ்சிச்சு, ஏரியா கொடுத்துருக்காங்க 2 மீட்டர் ஸ்கொயர்லேயே கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ ஏரியா கொடுத்துருக்காங்க, அப்போ நம்ம என்ன பண்ணலாம், இன்புட் பவர் டென்சிட்டி தெரிஞ்சிச்சு, நம்ம இன்புட் பவர் கமிச்சிடணும். இப்போ இன்புட் பவர் டென்சிட்டி, இப்போ இன்புட் பவருங்கிறது என்ன வரும், இன்புட் பவர் டென்சிட்டி இன் ஏரியா, இன்புட் பவர் டென்சிட்டி 500 வாட் பர் மீட்டர் ஸ்கொயர், ஏரியா வந்து 2 மீட்டர் ஸ்கொயர், 2 மீட்டர்ல இருக்கு. ஸோ அப்போ 1000 வாட், இன்புட் பவர் வந்து 1000 வாட் தெரிஞ்சிச்சு. இப்போ எஃபிஷியன்சி கொடுத்துருக்காங்க 15%. அப்போ நம்ம என்ன பண்ணிடலாம், அவுட்புட் பை இன்புட் இன் 100 எஃபிஷியன்சி இன் பர்சன்டேஜ் இது. ஓகேவா. அப்போ இதில் 15 போட்டு நமக்கு அவுட்புட் தான் வேணும், இன்புட் பர் 1000 போட்டோம்னா எனக்கு என்ன வரும் அப்படின்னா 150 வாட்ஸ் வந்து கிடைக்கும். பி அவுட் வந்து 150 வாட்ஸ். ஸோ ஆப்ஷன் டி வந்து கரெக்ட் ஆன்சர்ஸ். ஓகேவா. சோலார் எனர்ஜி கான்செப்ட்ஸில் மொத்தம் 7 கொஸ்டின்ஸ், அதில் 3வது கொஸ்டின் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். சரியா, சன்சைன் கவர் கண்டுபிடிக்கிறது, இதெல்லாம் சோலார் செல்லுடைய பெர்ஃபார்மன்ஸில் வரும். ஓகேவா. இங்கே என்ன சன்சைன் கவர் கண்டுபிடிக்கணும், ஜனவரி 1 கண்டுபிடிக்கணும், அதில் லேட்டிடியூட் ஆங்கிள் கொடுத்துருக்காங்க, பை வழி கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ சன்சைன் கவர் ஃபார்முலா நமக்கு தெரிஞ்சது தான், 2/15 காஸ் இன்வர்ஸ் ஆஃப் -tan π × tan δ. பைங்கிறது என்னன்னா அந்த லேட்டிடியூட் ஆங்கிள் இஸ் கிவன், 35.05 பை வழி கிவன். நமக்கு டெல் வேலையை கிடைக்கணும், டெல் வழிக்கு டிக்ளினேஷன் ஆங்கிள். அப்போ என்ன டிக்ளினேஷன் ஆங்கிள் பார்த்தீங்கன்னா 23.45 × sin 360 × 384 + n. இதை நீங்கள் ஏன் வச்சுதாகணும், வேறு வழி இல்லை. சரியா, என்கிறது டேஸ், அந்த இயரில் உள்ள டேஸ், ஜனவரி 1 அப்படின்னா என் வேலி 1, டிசம்பர் 31 அப்படின்னா 365, மொத்தம் 1 வருஷத்துக்கு 365 நாள். ஜனவரி 1ங்கிறது 1வது நாள், டிசம்பர் 31ங்கிறது கடைசி நாள், 365வது நாள். ஸோ என் வேல்யூ வந்து ஜனவரி 1 டிசம்பர் 31 365. அப்போ என் வேல்யூங்க தெரிஞ்சிடுச்சு, என்லி 1 ஏன்னா ஜனவரி 1 கொடுத்துட்டாங்க, அப்போ என் வேல்யூ 1. அப்போ என் வேல்யூ இதில் 1 சப்ஜெக்ட் பண்ணி டிக்ளினேஷன் ஆங்கிள் கம்பிச்சிடலாம். அதோட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா -23.012. நீங்கள் கால்குலேட்டரில் போட்டு பாருங்கள், இந்த வழி கிடைக்கும். ஓகேவா. அடுத்து டிக்ளினேஷன் ஆங்கிள் தெரிஞ்சிடுச்சு, பை வேல்யூ தெரிஞ்சிடுச்சு, பை வேல்யூ 35.05 தெரிஞ்சிடுச்சு. இதில் சப்ஜெக்ட் பண்ணுங்கள், இதில் சப்ஜெக்ட் பண்ண எனக்கு என்ன வரும், சன்சைன் அவர் பார்த்தீங்கன்னா வேல்யூ பார்த்தீங்கன்னா 9.77 hours சொல்லி ஆப்ஷன் ஏ வந்து கரெக்ட் ஆன்சர்ஸ். ஓகேவா. அடுத்து 4வது கொஸ்டின்ஸ்,
ரொம்ப சிம்பிளான க்வெஸ்சன்ஸ். லெவல் ஆஃப் சோலார் இன்டென்சிட்டி பிஃபோர் என்ட்ரிங் எர்த் அட்மாஸ்பியர் அப்படிங்கிறது என்னன்னு கேட்குறாங்க. அந்த நம்ம டேர்ம்ஸ் படிச்சிருப்போம், சோலார் எனர்ஜிக்கு சில டேர்ம்ஸ், ரொம்ப டேர்ம்ஸ், சோலார் கான்ஸ்டன்ட்னா என்ன, அடுத்து வந்து அசிமத் ஆங்கிள், அதே நிறைய அந்த டிஃபிஷன் சோலார் ரேடியேஷன் என்ன, குளோபல் சோலார் ரேடியேஷன் என்ன, இந்த மாதிரி டேர்ம்ஸ் வந்து ரொம்ப டேர்ம்ஸ் படிச்சிருப்போம். அந்த ரொம்ப டேர்ம்ஸ் நீங்கள் யோசிச்சுட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக ஒரு க்வெஸ்சன்ஸ் கண்டிப்பாக இருக்கும். அந்த டேர்ம்ஸில் இதுதான். அப்போது லெவல் ஆஃப் சோலார் இன்டென்சிட்டி பிஃபோர் எத் என்ட்ரிங் எர்த் அட்மாஸ்பியர்னு பார்த்தீங்கன்னா சோலார் கான்ஸ்டன்ட், சோலார் கான்ஸ்டன்ட் வேல்யூ 1.4 கிலோ வாட் படிச்சிருக்கோம். அடுத்து ஒன்பதாவது க்வெஸ்சன்ஸ், சோலார் எனர்ஜியில் அஞ்சாவது க்வெஸ்சன்ஸ். இப்போ இது டேர்ம்ஸில் தான், சோலார் ரிஃப்ளெக்ட் பேக் நியர்லி 30% கொடுக்குறாங்க. அப்போ அந்த ரிஃப்ளெக்ஷனை வந்து நம்ம என்ன சொல்லுவோம், இந்த ரிஃப்ளெக்ஷன் என்ன சொல்லுவோம்னா ஆல்பிடோன்னு சொல்லுவோம். ஆப்ஷன் சி வந்து கரெக்ட் ஆன்சர்ஸ். ஆல்பிடோங்கிறது அது டேர்ம்ஸ் இருக்குது, அந்த ஒம்பது டேர்ம்ஸ் அது ஒரு அது ஒரு டேர்ம்ஸ் எவ்வளோ. அப்போ இதனுடைய ஆல்பிடோ வேல்யூ பார்த்தீங்கன்னா 0.3 30% எவ்வளோ ரிஃப்ளெக்ட் ஆகுது அதுதான் ஆல்பிடோன்னு சொல்லுவோம். அவனோட வேல்யூ 30% ரிஃப்ளெக்ட் ஆகுது சொல்லுது, அவளோட வேல்யூ 0.3. ஓகேவா, இந்த ரிஃப்ளெக்ஷனை வந்து டிஃபைன் பண்ணுறது ஆல்பிடோ, அதோட நேம் வந்து ஆல்பிடோ. ஓகே, அடுத்து ஆறாவது க்வெஸ்சன்ஸ், சோலார் எனர்ஜி கான்செப்ட்ஸ் ஆறாவது க்வெஸ்சன்ஸ். எந்த மெட்டீரியல் வந்து மோஸ்ட்டாக சோலார் செல்லில் யூஸ் பண்ணுவாங்க? இது ரொம்ப ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம், சிலிக்கான மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஆப்ஷன் பி வந்து கரெக்ட் ஆன்சர்ஸ். ஜெர்மனி மெட்டீரியல் வந்து அது சில இடங்களில் யூஸ் பண்ணுவாங்க, அது எஃபிஷியன்சி வந்து ரொம்ப ரொம்ப கம்மி, மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறது இல்லை, சிலிக்கான் செட் தான் யூஸ் பண்ணுவாங்க. சரியா, அது வந்து ஒரு செமி கண்டக்டர் டைப் பிடிச்சிருக்கும். அடுத்து சோலார் எனர்ஜியில் கடைசி க்வெஸ்சன்ஸ் 11 க்வெஸ்சன்ஸ், அவரேஜ் குளோபல் ரேடியேஷன்ஸ் சன்சைன் அவர் இந்த ரெண்டுக்குள்ள ரேஷியோ அந்த இதுலேருந்து கிடக்குங்க. நம்ம அந்த ஃபார்மாஸ் நம்ம ஏன் வச்சுருப்போம், சன்சைன் அவருக்கும் அந்த அவரேஜ் குளோபல் சோலார் ரேடியேஷனுக்கும் உள்ள ரேஷியோ நம்ம ஏன் வச்சுருப்போம், அதாவது என்னென்னா அவரேஜ் குளோபல் சோலார் ரேடியேஷன்ஸ் பை மேக்ஸிமம் சோலார் ரேடியேஷன்ஸ், அதாவது கிளியர் டேயில் உள்ள சோலார் ரேடியேஷன்ஸ் ஏ பிளஸ் பி இது கான்ஸ்டன்ட். இது வந்து அவரேஜ் சன்சைன் அவர், இது மேக்ஸிமம் சன்சைன் அவர் ரேஷியோ, அதாவது இது அவரேஜ் குளோபல் சோலார் ரேடியேஷன்ஸ் டிவைடட் பை சோலார் ரேடியேஷன்ஸ் இன் ஏ கிளியர் டே எச் நாட்ங்கிறது. கிளியர் டேங்கிறது என்ன சொல்லுவாங்கன்னா மேக்ஸிமம் சோலார் ரேடியேஷன் எடுத்துக்கலாம். எஸ்ஏங்கிறது அவரேஜ் சன்சைன் அவர், இது மேக்ஸிமம் சன்சைன் அவர், ரெண்டுக்குள்ள ரேஷியோ. ஓகே, ஏ பிளஸ் பிங்கிறது கான்ஸ்டன்ட். ஸோ அவங்க ஏ வழி பி வழி கொடுத்துருக்காங்க, நமக்கு கண்டுபிடிக்க வேண்டியது அவரேஜ் டெய்லி குளோபல் சோலார் ரேடியேஷன்ஸ் ஹெச்ஜிஏ கண்டுபிடிக்கணும், மற்ற எல்லா வழியும் கொடுத்துருக்காங்க. சரியா, சோலார் ரேடியேஷன்ஸ் வரை கிளியர் டே வழி கொடுத்துருக்காங்க 2100, அவரேஜ் சன்சைன் அவர் 9.0 கொடுத்துருக்காங்க. சரியா, மேக்ஸிமம் சன்சைன் அவர் 9.5 கொடுத்துருக்காங்க. ஸோ அது மாதிரி எல்லா வேலையும் கொடு கிவன், இந்த அவரேஜ் டெய்லி குளோபல் ரேடியேஷன் தான் தெரியாது. ஸோ இதை சப்ஜெக்ட் பண்ணி நம்ம கண்டுபிடிச்சிடலாம். சப்ஜெக்ட் பண்ணால் ஹெச்ஜிஏ வேல்யூ 1571 கிலோ ஜூல் பர் மீட்டர் ஸ்கொயர் கிடைக்கும். ஸோ அப்போ கிட்டத்தட்ட வருது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ வந்து கற்றுக்கும். ஓகேவா, அப்போ சோலார் எனர்ஜி கான்செப்ட்ஸில் கிட்டத்தட்ட நம்ம 7 க்வெஸ்சன்ஸ் 7 டிஸ்கஸ் பண்ணியாச்சு, சோலார் எனர்ஜி டிஸ்கஸ் பண்ணியாச்சு, விண்ட் எனர்ஜி டிஸ்கஸ் பண்ணியாச்சு. இனி வந்து அந்த ஃபியூல் செல்லில் ஒரு 6 க்வெஸ்சன்ஸ், அது அதுக்கப்புறம் அந்த ஹைட்ரல் பவர் பிளான்ட் அதில் ஒரு 2 க்வெஸ்சன்ஸ். சரியா, டிஸ்கஸ் பண்ணலாம். அப்படின்னா இப்போ பேட்டரிஸ் அண்ட் ஃபியூல் செல் கான்செப்ட்ஸில் உள்ள 6 க்வெஸ்சனும் ஒன்று வேணால் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன்ஸ் இது ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். பேட்டரிஸ்க்கும் ஃபியூல் செல்லுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ், பேட்டரிஸ்னால் என்ன, ஃபியூல் செல்னால் என்ன தெரிஞ்சுக்கணும். பேட்டரிங்கிறது என்னென்னா ரீசார்ஜபிள் கிடையாது, நார்மலாக ஒரு பேட்டரி இருக்குன்னா ட்ரெயின் ஆகிடுச்சுன்னா அது தூரம் தான் பண்ணணும். பட் ஃபியூல் செல் பார்த்திங்கன்னா அது பேட்டரி மாதிரி தான், அது திருந்துட்டுனா நம்ம எக்ஸ்டர்னலாக ஒரு சப்ளை கொடுத்து நம்ம ரீசார்ஜ் பண்ணிக்கலாம், எக்ஸ்டர்னல் சப்ளை கொடுத்து அதை சார்ஜ் பண்ணி வச்சுக்கலாம், அது வந்து ஃபியூல் செல். சரியா, ரெண்டுக்குமே உள்ள வந்து அந்த ஒரு கெமிக்கல் எனர்ஜி தான் இருக்குது. ஸோ கெமிக்கல் இந்த பேட்டரிஸ் அண்ட் ஃபியூல் செல்லில் பார்த்தீங்கன்னா கெமிக்கல் எனர்ஜி இஸ் கன்வெர்ட்டட் இன் டு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. ஸோ ஆப்ஷன் சி வந்து கரெக்ட் ஆன்சர்ஸ். இது ரொம்ப சிம்பிள், பேட்டரியிலேருந்து நமக்கு வரது அவுட்புட் வோல்டேஜ் தான் வரும், ஒரு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி தான் வரக்கூடும். ஓகேவா, அடுத்து 13 க்வெஸ்சன்ஸ், இதில் வந்து எந்த பேட்டரி வந்து இப்போ மாடர்ன் எலக்ட்ரிக் வெஹிக்கிளில் யூஸ் பண்ணுறாங்க, ஹை எனர்ஜி டென்சிட்டி அண்ட் எஃபிஷியன்சி, அந்த காரணமாக இப்போ வந்து ரீசெண்டாக உள்ள மாடர்ன் வெஹிக்கிள்லாம் யூஸ் பண்ணுறாங்க. எந்த பேட்டரி யூஸ் பண்ணுறாங்கன்னா லித்தியம் அயன் பேட்டரி யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அப்போ டேட்டா வெளியிடலாம், ஆப்ஷன் சி வந்து கரெக்ட் ஆன்சர்ஸ். அடுத்து 14 க்வெஸ்சன்ஸ், இந்த அயன் எக்ஸ்சேஞ்ச் மெம்பரேன் இன் ஃபியூல் செல் எப்படி இருக்கும்? அயன் எக்ஸ்சேஞ்ச் மெம்பரேன் ஃபியூல் செல் பார்த்தீங்கன்னா பெரிமியபிள் டு போத் ஆக்சிஜன் அண்ட் ஹைட்ரஜன் அயன்ஸ், ரெண்டு அயன்ஸ் வச்சு தான் வருது. ஸோ ஆப்ஷன் சி வந்து டி வந்து கரெக்ட் ஆன்சர்ஸ், போத் ஆக்சிஜன் அண்ட் ஹைட்ரஜன் அயன்ஸ். ஃபியூல் செல்லில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் மெம்பரேன் வந்து எப்படி இருக்கும்னா ஆக்சிஜன் அண்ட் ஹைட்ரஜன் அயன்ஸ் இருக்கும். ஓகேவா, பார்த்தோன்னே ஆன்சர் பண்ணிடலாம். அடுத்து 15 க்வெஸ்சன்ஸ், ஆப்ரேட்டிங் டெம்பரேச்சர் மோல்டன் கார்பனேட் ஃபியூல் செல்லுக்கு வந்து ஆப்ரேட்டிங் டெம்பரேச்சர் எப்படி இருக்கும்? இதுவுமே யாவைக்க வேண்டியதான். இதுக்கான வீடியோஸ் வந்து நான் அந்த பேட்டரிஸ் அண்ட் ஃபியூல்ஸுக்கான வீடியோஸ் வந்து நம்ம வர இதெல்லாம் ஃபுல்லாக கொடுப்போம். பட் இதெல்லாம் அந்த பாயிண்ட்ஸ் ஏன் வச்சு தான் ஆகணும், கரெக்ட் சத்தத்தில் எழுதுகிற மாதிரி தான் இருக்கும்.
ஸோ இந்த மோல்டன் கார்பனேட் ஃபியூல்ஸுடைய ஆப்ரேட் டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா 65 டிகிரி செல்சியஸ். ஆப்ஷன் ஏ வந்து கரெக்ட். சரியா, அடுத்து அஞ்சாவது கொஸ்டின்ஸ், பேட்டரிஸ் அண்ட் ஃபியூல் செல்லில் அஞ்சாவது கொஸ்டின்ஸ், எத்தனால்ங்கிறது என்ன? எத்தனால்ங்கிறது ஃப்ளேமபிள், அது ஒரு ஃப்ளேமபிள் தான், கலர்லெஸ் பயோஃபியூ. சரியா, எத்தனால்ங்கிறது என்னென்னா ஃப்ளேமபிள் கலர்லெஸ் பயோஃபியூ. ஓகேவா, அடுத்து கடைசி கொஸ்டின்ஸ், இந்த பேட்டரிஸ் அண்ட் ஃபியூல் செல்லில் கடைசி கொஸ்டின்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா டெல் ஜி வேல்யூ கொடுத்துருக்கோம், டெல் ஹெச் வேல்யூ கொடுத்துருக்காங்க, மேக்ஸிமம் எஃபிஷியன்சி ஆஃப் த ஃபியூல் செல் என்ன இருக்கும்? ஃபியூல் செல் வந்து ஹைட்ரஜன் ஆக்சிஜன் தான் இருக்கும் பர்மிபிள். சரியா, ஓகே, மேக்ஸிமம் எஃபிஷியன்சி ஆஃப் த ஃபியூல் செல் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா சிம்பிள் தான், டெல் ஜி பை டெல் ஹெச் இன் 100, எஃபிஷியன்சி இன் பர்சன்டேஜில் போட்டோம்னா. ஓ, இங்கே டெல் ஜி வேல்யூ கொடுத்துருக்காங்க, டெல் ஹெச் வேல்யூ கொடுத்துருக்காங்க, டேரக்டாக சப்ஜெக்ட் பண்ணுறேன், சப்ஜெக்ட் பண்ண எனக்கு எஃபிஷியன்சி வேல்யூ எனக்கு என்ன கிடைக்கணும், 0.8 கிடைக்கும். ஆப்ஷன் ஏ வந்து கரெக்ட் ஆன்சர்ஸ். ஓகேவா, இப்போ பேட்டரிஸ் அண்ட் ஃபியூல் செல் கான்செப்ட்ஸ் முடிஞ்சிடுச்சு, அதில் ஒரு 6 க்வெஸ்சன்ஸ் கேட்டாங்க, அதே சால்வ் பண்ணியாச்சு. இனி வந்து அந்த மைக்ரோ ஹைட்ரல் பவர் பிளான்ட், அதில் வந்து 2 க்வெஸ்சன்ஸ் கேட்டாங்க, அதனே சால்வ் பண்ணலாம். மைக்ரோ ஹைட்ரல் பவர் பிளான்ட்ல ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன்ஸ், இந்த க்வெஸ்சன் வந்து கொஞ்சம் டவுட்டான க்வெஸ்சன்ஸ் தான், ஆன்சர் வந்து கொஞ்சம் டவுட் தான். பட் ஏன்னா பெல்டன் டர்பைன் என்னங்க தெரிஞ்சுக்கோங்க, ஹைட்ரல் பவர் பிளான்ட்ல மொத்தம் 3 டர்பைன்ஸ் இருக்குது, என்னென்னா கப்ளர் டர்பைன், ஃப்ரான்சிஸ் டர்பைன், பெல்டன் டர்பைன், 3 டர்பைன் இருக்குது. பெல்டன் டர்பைன் பார்த்தீங்கன்னா ஹை ஹெட், பெல்டன் டர்பைன் ஹை ஹெட்டுக்கு யூஸ் பண்ணுவாங்க, ஃப்ரான்சிஸ் டர்பைன் பார்த்தீங்கன்னா மீடியம் ஹெட்டுக்கு யூஸ் பண்ணுவாங்க, கப்ளன் டர்பைன் பார்த்தீங்கன்னா லோ ஹெட்டுக்கு யூஸ் பண்ணுவாங்க. சரி, அந்த 3 ஹெட்டு அது ரொம்ப முக்கியமானது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அப்போ இதில் நம்ம தெளிவாக ஆன்சர் பண்ண முடியாது, ஹை ஹெட் பெல்டன் டர்பைன் ஹை ஹெட் அப்படி இருக்கிற ஹை ஹெட்னு பார்த்தீங்கன்னா 900 மீட்டர். ஸோ அப்போ அதை ஆன்சர் பண்ணிக்கலாம், ஆப்ஷன் டி வந்து ஆன்சர்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். அடுத்து மைக்ரோ ஹைட்ரல் பவர் பிளான்ல 2வது க்வெஸ்சன்ஸ், கடைசி க்வெஸ்சன்ஸ், இந்த வீடியோட கடைசி க்வெஸ்சன்ஸ், அதாவது நமக்கு வந்து 60 கிலோவாட்ஸ் அவுட்புட் வேணும். சரி, 60 கிலோவாட்ஸ் அவுட்புட் வேணும், அப்போது எந்த டிசார்ஜ், எவ்வளோ டிசார்ஜ் இருக்கிற மாதிரி நம்ம வந்து டிசைன் பண்ணோம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த 60 கிலோவாட்ஸை மீட்டர் பண்ணுறதுக்கு அந்த வாட்டருடைய டிசைன் டிசார்ஜ் வந்து எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எஃபிஷியன்சி வந்து 55% இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. சரியா, கிராஸ் கட் பார்த்தீங்கன்னா 100 மீட்டர் கிராஸ் கட்னு கொடுத்தாங்க. ஸோ இந்த மைக்ரோ ஹைட்ரல் பவர் பிளான் பொறுத்தவரையில் எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த பவர் வந்து எஸ்டிமேஷன் எப்படி இருக்கும்னா இதான், இந்த ஃபார்மை வைக்கணும். பவர் எஸ்டிமேஷன் பார்த்தீங்கன்னா இது ஈஸியாக தெரிஞ்சதுதான், 9.81 கிராவிட்டி கியூ அந்த டிசார்ஜ் ஹெட்டு டிசைன் ஹெட்டு இது எஃபிஷியன்சி, சிம்பிளான ஃபார்ம்னா இதெல்லாம் தெரிஞ்சதுதான் நமக்கு. ஸோ அப்போ வந்து நமக்கு பவர் எஸ்டிமேஷன் நமக்கு தெரியும், 60 கிலோவாட் வேணுங்க தெரிஞ்சு போச்சு, கியூ வந்து டிசார்ஜ் எவ்வளோ டிசார்ஜ், ஹெட் எவ்வளவு எஃபிஷியன்சி, இந்த ரெண்டுமே தெரியும். ஸோ அதில் வந்து கியூ வலி கமிச்சிடலாம், சப்ஜெக்ட் பண்ணுங்கள். கிலோவாட்டில் வந்து 60 கிலோவாட்டு, 9.81 கிராவிட்டி, கியூ வலிப் தெரியாது, ஹெட் வந்து 100 மீட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க, எஃபிஷியன்சி வந்து 58% கொடுத்துருக்காங்க, அந்த வேல்யூ 0.55. ஸோ இதை சிம்பிளை பண்ணுறேன், இப்போ கியூ வலி பார்த்தீங்க அப்படின்னா 0.111 மீட்டர் கியூ பர் செகண்ட். அப்போது என்ன வருது, ஆப்ஷன் பி வந்து கரெக்ட். ஓகேவா, ஸோ எல்லா கொஸ்டினும் டிஸ்கஸ் பண்ணியாச்சு. இந்த டிஸ்கஸ் பண்ண டாபிக்ஸில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா இந்த வீடியோட கமெண்ட் பாக்ஸில் உங்கள் டவுட் வந்து போஸ்ட் பண்ணுங்கள், அதுக்கான கிளாரிஃபிகேஷன்ஸ் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் நம்ம சேனலை கன்வியூஸாக வாட்ச் பண்ணுங்கள், டிஃப்ரெண்ட்டாக ஒரு கவுண்ட் எக்ஸாமினேஷன்ஸ்க்கு உங்கள் நல்ல ஸ்கூலாக நல்ல ஸ்கோர் எடுக்க முடியும், ஒரு நல்ல நாலேஜ் கிடைக்கும், அதுக்கு கேரண்டி. ஓகேங்களா, குட், தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கிளிக் தி சப்ஸ்கிரைப் பட்டன் அண்ட் கிளிக் தி பெல் ஐக்கான் ஃபார் நோட்டிஃபிகேஷன், லைக், கமெண்ட் அண்ட் ஷேர்.